விரைவு செய்திகள். இந்திய ராணுவத்தின் முதலாவது அனைத்து மகளிர் அதிகாரிகள் படகு பயணம் இன்று நிறைவடைந்தது. இம்மாதம் 15ஆம் தேதி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் TSA நாராயணன் ஆகியோரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பயணம் சென்னை துறைமுகத்தில் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் தென்னிந்திய ராணுவ பகுதி தலைமையிட தளபதி மேஜர் ஜெனரல் SS தாகியா கொடியசைத்து வரவேற்றார். இந்த பயணத்தில் பங்கேற்ற மேஜர் முக்தா எஸ் கௌதம் தலைமையிலான குழுவினரை பாராட்டிய அவர், படகு பயணம் ஒரு விளையாட்டாக மாறுவதற்கு இந்த பயணம் பெரிதும் உதவும் என்று கூறினார். இந்த பயணத்துக்கு இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படை ஆகியன பெரிய அளவில் ஆதரவு அளித்தன. டாக்ஸி கார்களை மொபைல் செயலி மூலம் இயக்கும் நிறுவனமான எஸ் ரைடை பயன்படுத்த வேண்டாம் என்று இந்திய ரிசர்வ் வங்கி மக்களை எச்சரித்துள்ளது. தகுந்த அனுமதியின்றி இந்த நிறுவனம் டாக்ஸிகளை இயக்குவதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேலும் செலுத்துகை மற்றும் தீர்வு அமைப்பு சட்டம் 2007 கீழ் தகுந்த அனுமதியின்றி ஓரளவு மூடப்பட்ட நிலையில் உள்ள வேலட் பணம் செலுத்தும் அமைப்பை இந்த நிறுவனம் நடத்துவதாகவும் ரிசர்வ் வங்கி செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த செயலியை பயன்படுத்த வேண்டாம் என்றும் இதன் வேலட்டில் பணம் செலுத்துவதற்கு முன்னதாக ரிசர்வ் வங்கியின் வலைதளத்தில் உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுமாறும் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகளுக்கான PM கேஸ் திட்டத்தை இம்மாதம் 28ஆம் தேதி வரை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் நீட்டித்துள்ளது. கொரோனாவை பெருந்தொற்றாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த 2020 மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 28ஆம் தேதி வரை கொரோனா காரணமாக பெற்றோர்கள், சட்ட ரீதியான பாதுகாவலர், தத்தெடுத்த பெற்றோர்களை இழந்த 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். 23 வயதை அடையும் போது இவர்களுக்கு மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நெடுஞ்சாலை எண் 44 வாகன போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளது. காபட்டேரியா மோடு மொராக் பகுதிகளில் தொடர்ந்து மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த சாலை மூடப்பட்டுள்ளது. மேலும் குவாசிகுன் பகுதியில் நெடுஞ்சாலையில் கனத்த பனிப்பொழிவு காரணமாகவும் நிலச்சரிவு ஏற்பட்டது என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இதன் காரணமாக பானிஹால் பகுதியில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு செல்ல வேண்டிய சுமார் 300 வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் பனிப்பொழிவு காரணமாகவும் பனிமூட்டம் காரணமாகவும் விமான வரத்து வெகுவாக தாமதப்பட்டது. இமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை மணி 9:58 நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு கீழே 7 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இது சிம்லாவின் பல பகுதிகளில் உணரப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளோ பெரிய அளவில் பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை. இமாச்சல பிரதேசத்தில் இன்று காலை மணி 9:58 நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.0 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் பூமிக்கு கீழே 7 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இது சிம்லாவின் பல பகுதிகளில் உணரப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகளோ பெரிய அளவில் பொருட்சேதமோ ஏற்பட்டதாக தகவல் இல்லை.